ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். பொடுகு தொல்லை எல்லோருக்குமே தீராத தொல்லையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். குளிர்காலத்தில் சொல்லவே வேண்டாம், தலை அரிப்பு முடி உதிர்தலும் சேர்ந்து கொள்ளும். முடி உதிர்தலுக்கு மிக முக்கிய காரணம் பொடுகுதான். பொடுகை போக்க எல்லா வித குறிப்புகளும் பயன்படுத்தியாச்சு, ஆனால் அப்போதைக்கு பலன் தந்தாலும் மறுபடியும் வந்துவிட்டதே என கவலை தொற்றிக்கொள்வது பலருக்கு நடப்பதுண்டு. அப்படி நிரந்தரமாக பொடுகை போக்க பல மூலிகைகள் உதவுகிறது. அவற்றை சரியான விகிதத்தில் தவறாமல் பயன்படுத்தினால் பொடுகை முற்றிலும் போக்கலாம். பொடுகை போக்குவதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வேப்பம்பூ. காய்ந்த வேப்பம்பூ 50 கிராம் எடுத்து 100 மில்லி தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்ச வேண்டும். இளஞ்சூடு பதத்திற்கு ஆறியதும் வேப்பம்பூவுடன் சேர்த்து எண்ணெயை தலையில் தேய்த்து அரை மணி நேரத்திற்கு பிறகு குளிக்க வேண்டும். அருகம்புல். அருகம்புல் சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நன்றாக காய்ச்சி பின்பு ஆற வைத்து தலையில் தேய்க்கலாம். வால்மிளகு. வால்மிளகு தூளுடன் பால் சேர்த்து தலையில் தேய்த்து சில நிமிடங்கள் ஊறிய பின் குளிக்க வேண்டும். வெங்காயம். சின்ன வெங்காயத்தை தோலுரித்து சுத்தம் செய்து மை போல அரைத்து அதை எடுத்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலை சூடு குறைந்து குளிர்ச்சியடையும், பொடுகு தங்காது, சுத்தமாக மறைந்துவிடும். கடலை மாவு. கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து அதில் அரை மூடி எலுமிச்சை சாறு 1/2 கப் தயிர் சேர்த்து நன்றாக கலந்து அதனை தலையில் தேய்த்து 20 நிமிடம் கழித்து தலைமுடியை அலச வேண்டும். இப்படி செய்தால் பொடுகு மாயமாக மறைந்துவிடும், முடியும் நன்றாக வளரும். கற்பூரம். கற்பூரத்தை பொடி செய்து லேசான சூடு இருக்கும் தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைமுடிக்கு தேய்க்க வேண்டும். தலைமுடியின் மேற்கால்களில் நன்றாக படும்படி மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து தலைமுடியை அலச வேண்டும். இப்படி செய்தால் பொடுகு இருக்காது, சுத்தமான தலைமுடி மிளிரும். வசம்பு. வசம்பு பவுடரை 1 ஸ்பூன் அளவு எடுத்து அதனை சூடான தேங்காய் எண்ணெயில் கலந்து சில நிமிடம் காய்ச்ச வேண்டும். பின்னர் அந்த எண்ணெயை தலைமுடியின் மேற்கால்களில் படுமாறு தேய்த்து அரை மணி நேரம் கழித்து அலச வேண்டும். கற்றாழை. எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொண்டு அதனுடன் கற்றாழை ஜெல்லை சேர்த்து மிக்சியில் அரைத்து அதனை தலையில் தேய்த்து ஊற வைத்து குளிர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.